ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் 360. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம வந்து மாலத்தீவோட வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மாலையில் இருக்கிற கடைசி நாள், அதாவது மாலத்தீவில் இன்றைக்கி வந்து நமக்கு கடைசி நாள். 3:45 வந்து நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பி போய் மாலை ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். எங்கே ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவிலேருந்து கொச்சின் ஃப்ளைட் போட்டிருக்கு. என்ன காரணம்னா, நம்ம வர்றப்ப பெங்களூர்லேருந்து மாலத்தீவு வர்றதுக்கு நமக்கு டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ வர்றப்ப அதில் போட்டாச்சு. போகிறப்ப நமக்கு வந்து மாலத்தீவுலேருந்து கொச்சினுக்கு வந்து டிக்கெட் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ போகிறப்ப நம்ம கொச்சினில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது வர்ற மாதிரி இருந்தால் கம்பல்சரி டிக்கெட்டை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். 4000-5000 ரேட்டு கம்மியாக வருது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம இப்போ ரூம்லேருந்து கிளம்பி மாலத்தீவோட ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி கொச்சின் ஏர்போர்ட் இறங்குற வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். பிரேக்ஃபாஸ்ட் நன்றி உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ நமக்கு வந்து நம்ம ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே வந்து இறங்கி பார்த்திங்கன்னா அந்த கேன்டீன் வந்திருக்கேன். ஸோ இந்த கடல் பீச் மணலில் ஸ்டூலை போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பீன்ஸ் பயர்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அதுவும் இந்த சோயா, அதையும் வந்து நல்லாவே நல்லா குக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெட் இருந்துச்சு, ஆம்லெட் இருந்துச்சு. ஸோ ஜூஸ் எல்லாத்தையும் வந்து நல்லாவே சாப்பிட்டாச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாமெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த ஜாமை பூரா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் ஃப்ளைட்டில் போகிறப்ப நமக்கு பசிக்கும். அங்கே பயங்கரமான ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் ப்ரெட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த ஜாமெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ பட்ஜெட்டில் டூர் போகிறப்ப இது மாதிரிலாம் பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா வந்து $25 கேட்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பேசி ஒரு $20 ஓகே பண்ணிவிட்டு ஸோ போட்டு ஸ்பீட் போட்டில் கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ மாலத்தீவ் ஏர்போர்ட் செம்மையாக இருக்குங்க. மாலே ஏர்போர்ட்டில் இருக்கும். ஸோ நான் பார்த்த ஏர்போர்ட்லேயே ரொம்ப சூப்பரான ஏர்போர்ட்டு இந்த மாலே ஏர்போர்ட்டு. சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏர்போர்ட் போயிருக்கேன். சென்னையாக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும், அப்புறம் பெங்களூராக இருக்கட்டும். ஸோ இப்போ மாலேவாக இருக்கட்டும், அடுத்து நம்ம போக போகிற கொச்சினாக இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்லேயே ரொம்ப 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 சூப்பரான ஏர்போர்ட்டு இருந்தால் இந்த மாலே ஏர்போர்ட்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சுற்றி கடலுங்க, சுற்றி கடல், இது ஒரு தீவு. ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த தீவு, சுற்றி கடல், அதில் வந்து இந்த ஏர்போர்ட்டு. சும்மா வேறு லெவலில் இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி ஓகே, நமக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. ஸோ முஸ்லீம் ப்ரேயர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரூம் வச்சுருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து மதர்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வந்து குழந்தைகள் பால் எதுவும் கொடுக்கணும், அந்த ரூமில் வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்களா, இதுதான் வந்து இந்த மாலத்தீவ் ஏர்போர்ட்டோட ப்ரேயர் ஹால். அதாவது முஸ்லீம்ஸ்லாம் வந்து தொழுகிறதுக்காக ஒரு சின்ன ரூம் ஒன்று ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ நல்லா கூலிங்காக ஏசிலாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ரூமு, சின்ன அழகாக சின்னதாக சூப்பராக இருக்குது பாருங்க. ஓ ஓகே, நமக்கு இமிக்ரேஷன் செக்கிங்கில் டைம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து லைனில் நின்றுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன், ஸோ இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு, அதாவது ஃப்ளைட்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் இடம் இதுதான். ஸோ ஃப்ளைட்டுக்காக நம்ம வர்ற வரைக்கும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷாப்பிங் மாலில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட எல்லாதான் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாச்சும் நம்ம மேலே ஏதாச்சும் மிஸ்டேக் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து நானும் இமிக்ரேஷன் நிற்கிறப்ப ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டாங்க. ஆனால் பேக்கை மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னாங்க. ஸோ என்னென்னு எனக்கே தெரில. அப்புறம் பார்த்தா உள்ளே மைக் இருந்துச்சு பேக்குள்ளே. ஸோ அதை
அதாவது நம்மள்ட்ட இருக்க எல்லா மெட்டல் பொருளையும் தூக்கி ஒரு ட்ரையில் வச்சு அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த மைக்கை வந்து மறந்துட்டேன், மைக்கை மறந்தனால அது பேக்கில் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து மறுபடியும் பிரித்து காட்டி அது மைக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறகு ஸோ இமிக்ரேஷனை முடிச்சுட்டு ஸோ நம்ம வந்தாச்சு, ஃப்ளைட் ஏறதுக்கு தயாராகியாச்சு. ஸோ இதோட மாலத்தீவுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு ஃப்ளைட் ஏறுவோம். நமக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 hours இருக்குது. கேட் நம்பர் 3 பார்த்துட்டேன், கேட் நம்பர் 3 சீட் நம்பர் பார்த்திங்கன்னா 16F16F, கரெக்டாக 2:55 ஃப்ளைட்டு. நமக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கணக்கு இருக்குது. ஒரு மணி ஒன்று தான் ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் இருக்கா. ஸோ அது வரைக்கும் இங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு வழியாக இமிக்ரேஷன் செக்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து என்ட்ரிக்கு வந்து உள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ நான் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிங்க்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ இதாக அடிக்க வச்சுருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறையா வெரைட்டி வெரைட்டியான மற்ற நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இந்த ஃபுட்டாக இருக்கட்டும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் மாலத்தீவில் வந்து சொல்லவே வேணாம், நார்மலாகவே மாலத்தீவுக்குள்ளே வந்து பயங்கர காஸ்ட்லி. அது ஏர்போர்ட்லலாம் வந்து டபுள் ரேட்டாக இருக்குது. சார் ஓகே, நமக்கு ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது, சரி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணி உட்காரலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கோ ஃபாஸ்ட் ஏர் இது கிளம்புறக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுமாதிரிலாம் லேட்டாக தெரிஞ்சது நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ரூம்லேயே வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தோம் ப்ரெட்டும். ஸோ எக்ஸ்ட்ரா அந்த ஜாமெல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கொச்சியில் இறக்குறதுக்கு ஒரு 5 மணி 5:30 ஆகும். நான் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட்டது வந்து இண்டிகோவில் போட்டிருக்கேன். ஸோ நான் பெங்களூர்லேருந்து போகிறப்ப வந்து கோ ஃபாஸ்ட் ஏரில் தான் போட்டேன், ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிகோவில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு டிக்கெட் வைஸ் கிட்டத்தட்ட ஒரு 4000 வந்து கம்மியாச்சு. நமக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ மாலத்தீவு பட்ஜெட் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மாலத்தீவுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும், எங்கே தங்கலாம், மாலத்தீவோட பிளான் என்ன, ஸோ அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரும். மாலத்தீவுக்கு வந்து பிளானே எல்லாம் வர முடியாதுங்க, பிளான் பண்ணி வந்தால் தான் மாலத்தீவுக்கு வரணும். சும்மா பிளான் இல்லாமல் மாலத்தீவுக்கு வந்துட்டோம்னா நமக்கு வெட்டியாக போயிடும். ஸோ டைம் மணி எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நம்ம வந்து இண்டிகோ ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுதான் கம்மியான பட்ஜெட்டில் கிடச்சிச்சு, அதனால தான் இண்டிகோ போட்டிருக்கு. ஸோ இண்டிகோவில் ஆல்ரெடி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நீட்டான ஃப்ளைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த தடவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. நம்ம மாலத்தீவு போகிறப்பே விண்டோ சீட் தான், அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் போட்டிருந்தேன். இப்போ நமக்கு விண்டோ சீட் தான் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஏர் அசிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சில அறிவுரைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து இது பண்ணுண்டு, ஆனால் புறமே ஹிந்தி இங்கிலீஷ் அப்படி தான் சொல்கிறாங்க, தமிழில் சொல்ல மாட்டேன்றாங்க. மாலத்தீவை பகலில் பார்க்கணுங்க, வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃப்ளைட்லேருந்து மேலே பறக்கிறப்ப பார்த்தோம்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும். கடல், குட்டி குட்டி தீவு, ஸோ வேறு லெவலில் இருக்கும். இந்த தீவெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்.
கரெக்டாக ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்தில் கொச்சின் வந்துருச்சுங்க. நானும் பெங்களூர்லேருந்து மாலத்தீவு போகிறப்ப 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ ரிட்டர்ன் வர்றப்ப ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ வந்து இது நமக்கு பக்கமாக இருக்குது. டிக்கெட்டு காஸ்ட்டும் கம்மி, நமக்கு வந்து ட்ராவலிங் வந்து ரொம்ப டைமிங்கும் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இறங்கியாச்சு கொச்சின் ஏர்போர்ட்டில். கொச்சின் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு யானை வச்சுருக்கா பாருங்க. ஸோ கேரளானாலே யானை, அதை வந்து ஒரு சின்ன மெழுகு சில மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க பொம்மையில். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தந்தம்லாம் ஒரிஜினலான்னு தெரியல, மரக்கட்ட மாதிரி தான் இருக்குது தந்தத்தை பார்த்தா. ஸோ நைஸ். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி இறங்கி வந்தோம்னா, ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா கடைகள்லாம் இருக்குது. ஸோ சாக்லேட்ஸ், மற்ற ஸ்நாக்ஸ், இது மாதிரியான ஐட்டங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றப்ப இமிக்ரேஷனில் முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியல, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக லேண்ட் பண்ணியாச்சு, சேஃபாக லேண்ட் பண்ணியாச்சு கொச்சின் ஏர்போர்ட்டில். ஸோ இப்போ இருந்து ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட்டில் இருந்தாயாச்சு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து எந்த கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்றத இதில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.